தமிழக அரசின் மனிதவள மேலாண்மை துறையால் வெளியிடப்பட்டு பெரும் சர்ச்சைக்குள்ளான 115வது அரசாணை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியின் கடும் எதிர்ப்பை அடுத்து பின்வாங்கியது வெடியா திமுக அரசு. அதிமுக வழங்கிய மடிக்கணினி திட்டத்தையும் வழங்கவில்லை. திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்த டேப்லெட் திட்டத்தையும் வழங்கவில்லை. திமுக தேர்தல் அறிக்கை மாணவர்களுக்கு காணல் நீராக உள்ளதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் குற்றச்சாட்டு. அரசு மருத்துவமனைகளில் காலாவதி மருந்துகள் விநியோகத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பறக்கும் படைகளை அமைத்து திடீர் சோதனை நடத்தவும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வேலூர் அருகே பேரணாம்பட்டு பகுதியில் நில அதிர்வு. வீதியில் வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்த பொதுமக்கள். தவறான சிகிச்சை அளித்து கால்பந்து வீராங்கனையின் காலை அகற்றிய துயரம். சென்னை கொளத்தூர் அரசு மருத்துவமனையில் நிகழ்ந்த கொடுமை. சென்னை தாம்பரம் அருகே நடந்து செல்லவும் லாயக்கற்ற நிலையில் படுமோசமாக காட்சியளிக்கும் சாலை. நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகன ஓட்டிகள் கடும் அவதி. திண்டுக்கல் அருகே விடுதியில் தங்கி படித்துக் கொண்டிருந்த பள்ளி மாணவன் விபத்தில் பலியான சம்பவம். உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பாக சாலை மறியல் போராட்டம். சென்னை விமான நிலையத்தில் 250 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட அடுக்குமாடி பார்க்கிங் கட்டடம் 10 மாதங்களாக திறக்கப்படாமல் உள்ளதால் விமான பயணிகள் கடும் அவதி. வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. புயலாக மாற வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். சென்னையில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. நவம்பர் 11-12 தேதிகளில் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதால் கடலில் பலத்த காற்று வீசக்கூடும். மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தென் தமிழக கடலோர பகுதிகளுக்கு நவம்பர் 12 வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் அர்ச்சகர்கள் உள்ளிட்ட எவரும் செல்போன் பயன்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை. மீறி பயன்படுத்தினால் பறிமுதல் செய்து மீண்டும் ஒப்படைக்கக்கூடாது என உத்தரவு. வேலூர் சிஎம்சி மருத்துவக் கல்லூரி விடுதியில் முதலாம் ஆண்டு மாணவர்களை ராகிங் செய்த சீனியர் மாணவர்கள். சம்பவம் தொடர்பாக 7 மாணவர்கள் சஸ்பெண்ட். கோவை மேட்டுப்பாளையம் அருகே சாலை மற்றும் உயர்மட்ட பாலம் தண்ணீரில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிப்பு. படகு மூலம் அழைத்து செல்லப்படும் மக்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 456 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 4815 ரூபாய்க்கு விற்பனை. நெல்லை மகேந்திரகிரியில் நடைபெற்ற கிரையோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றி. 70 வினாடிகள் நடைபெற்ற சோதனை வெற்றி பெற்றதாக இஸ்ரோ மையம் தகவல். போருக்கு தயாராகுமாறு இராணுவத்திற்கு சீன அதிபர் ஜின்பிங் உத்தரவு. தாக்குதலில் இருந்து காப்பாற்ற மேற்கத்திய நாடுகள் உதவ வேண்டும் என தைவான் அதிபர் வேண்டுகோள். கேரளாவின் கொச்சியில் டிசம்பர் 23 தேதி IPL ஏலம் நடைபெறும். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பின் தாய் நிறுவனமான மெட்டாவில் இருந்து 11,000 பேர் பணி நீக்கம். 13% ஊழியர்கள் நீக்கப்படுவதாக மார்க் ஜூக்கர்பெர்க் திடீர் அறிவிப்பு.